வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நம்ம ஜெயாஸ் கிச்சனில் இன்னைக்கு ஒரு தவளடை செய்ய போகிறோங்க. தவளடை செய்கிறதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன், கால் கிளாஸ் புழுங்கலரிசி எடுத்திருக்கேன், கால் கிளாஸ் துவரம்பருப்பு, கால் கிளாஸ் கடலைப்பருப்பு, கால் கிளாஸ் உளுந்து. இது அஞ்சு பொருள் தாங்க அந்த தவளை அடைக்க வேண்டியது. பச்சரிசியும் புழுங்கலரிசியும் ஒன்றா போட்டு ஊற வச்சுக்கலாம். கழுவிட்டு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, குண்டு உளுந்து, இது மூணுத்தையும் தனியாக கழுவி ஊற வச்சுக்கலாம். வாங்க கழுவிட்டு வந்துடுவோம். கழுவிட்டு வந்துட்டோம், அரிசியும் பருப்பையும் கழுவிட்டோம். இப்போ இது வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறணுங்க. அது ஊறட்டும், அதுக்கப்புறமா அரைக்கலாம். இப்போ நாலு மணி நேரத்துக்கு அஞ்சு மணி நேரம் ஆகிடுத்து. அரிசி பருப்பு எல்லாம் ஊறி இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம் நாம். இதை தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டேன். மிக்சியில் தான் அரைக்க போகிறேன், ரெண்டாக போட்டு அரைக்க போகிறேன். இது சேர்த்துக்கலாம். அதில் இந்த பகுதியை அரைச்சிடுவோம். இப்போது அரைச்சாச்சு, அதில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கலக்கி வச்சுக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி தான் குறை குறைன்னு இப்படி தான் இருக்கணும். மாவு திக்காக அரைக்கணும். அந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நரன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும். உப்பு கலந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், ஊறணும். உப்பு கலந்து வச்சுடுவோம். உடனே செய்யணுன்னா கொஞ்சமாக மோர் விட்டு அரைங்க. அரைக்கும்போது தண்ணி லைட்டாக விடுவோம் இல்லையா, ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் விடுவோம் இல்லையா. அப்போ விடும்போது மோர் இல்லைன்னா தயிர் ரெண்டு எதையாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி திக்காகவே உடனே செய்யணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக, இப்போ ஆறு மணிக்கு நான் அரைக்கிறேன், ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தாலே போதும். எட்டு மணிக்காக நான் செய்கிறது, எட்டு எட்டரைக்கா செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும், முடி போட்டு வச்சிடலாம். முடி போட்டு வச்சுடுவோம். வானல் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ அதில் வந்து ஒரு நல்ல தாராளமாக ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன், நான் போட்டுக்கிற அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் வேணும். தாராளமாக அந்த தாளிப்பு இருக்கணும். இது சின்ன ஸ்பூனுன்றதால நாலு முறை போட்டேன் நான். கடுகு நல்லா வெடிக்கும் போதே ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், பெருங்காயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா சேர்ந்து வரணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க, இல்லாட்டினா கருகிடும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி துருக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பில் தாராளமாக ஒரு நாலு இனிக்கு பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. காஞ்ச மிளகா அதை வந்து நான் இந்த மாதிரி க்ரோஸாக நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்மளுக்கு இது தான், அதனால் சேர்த்துக்கிறேன். அப்படியே தேங்காய் ஒரு கப்பு துருக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை மாவில் அப்படியே சேர்த்துக்கலாம்.
மாவில் அப்படியே சேர்த்துக்கலாம். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நாம் உப்பெல்லாம் போட்டிருக்கோம், மாவில் ரெடியாக வச்சுருக்கோம். அது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா 2.5 மணி நேரத்துக்கு ஊறிடுது. மாவை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த தாளிப்பு வந்து இந்த மாதிரி நிறைய இருந்தால் தான் மாவுக்கு அது நல்லாயிருக்கும், இந்த தவளை அடக்கி நல்லாயிருக்கும். அதனால தான் நான் 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டேன். நீங்கள் மாவு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. கம்மியாக போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுக்கங்க. தாளிச்ச வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். இரும்பு வாணல் இல்லைன்னா அடி பாத்திரம் கனமானதாக வைக்கணும், அதை வச்சு தான் செய்ய முடியும். அப்போ தான் அது அடை வந்து நல்லா வரும். இப்போ 1/3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இதுக்கு தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும், ஆனால் எண்ணெய் குடிக்காது. இது பெரிய கரண்டி, 1 கரண்டி விட்டுடுவோம். 1 கரண்டி விட்டு தான் அதை செய்யணும். இது சின்ன கரண்டியாக இருந்தால் 2 கரண்டியாக விட்டுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம், ஆஃப் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் அது மொறுமொறுன்னு ஓரமெல்லாம் வந்து மொறுமொறுன்னு இருக்கும், மேலேயும் கீழேயுமா கிறிஸ்பியாக இருக்கும், நடுவில் வந்து மெத்து மெத்துன்ட்ருக்கும். மூடி போட்டு வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, ஓரமெல்லாம் நல்லா இப்படி வந்துடும். பாருங்க, திருப்பி விட்டாச்சு. இதுக்கு 2 நிமிஷம் அப்படியே வேட்டும். தவளாடை சுட்டாச்சிங்க. இது எனக்கு வந்து 8 வந்தது நான் போட்ட குவான்டிட்டிக்கு. இது ஒன்று சாப்பிட்டாலே வயிறு திம்முன்னு ஆகிடுங்க. நல்லா மொறு மொறு மொறுன்னு கர கரகரன்னு வடை, மசால் வடை மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள் அப்படியே எப்படி வெந்திருக்குது பாருங்கள். இந்த ஓரம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கவே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்றதா இருந்தால் நல்லா கார சட்னி வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவெலாம் நீங்கள் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம்.